हलो फ्रेंड्स वेलकम बैक टू कार्तिका समयल ब्लॉग्स एंड रेसिपीज इनके वंदे नम्मा आट्टु नुरेयरल रत्त पुरियल था पाका पोरों இந்த நுரையீரல் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து நிறையா வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடம்புல இருக்க சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த ரத்தம் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ கடையிலேருந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நுரையீரல் வந்து நம்ம கடையிலே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரத்தம் வந்து அவங்களே வந்து உப்பு போட்டு உறையிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அதை கையை வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நுரையீரல் வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு வந்து மஞ்சள் தூள் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நுரையீரல் வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தனியாக முதல்ல நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வைங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம ரத்தம் செய்ய ஆரம்பிச்சோம்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாயோட ஃப்ளேவரே போதும். சிம்பிள் மெத்தட் தான். ஆனால் வில்லேஜில் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வருவோம். அதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்ந்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இதெல்லாம் வதங்கி வரவும் நம்ம வந்து ரத்தத்தை வந்து நல்லா கையால் வந்து மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ ரத்தத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்போ வந்து ரெட் கலரில் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் மாறி வந்துடும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி ரத்தம் அப்புறமேட்டு சுகர் ரொட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டில் அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். இப்போ நம்ம நுரையீரல் வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் அது கூடவே அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் எண்ணெயே சேர்க்கல. அந்த நுரையீரல்லேருந்தே நமக்கு வந்து எண்ணெய் நல்லா விட்டு வந்திருக்கு. அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் உப்பு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து உப்புலே நமக்கு ரத்தத்துலேயே வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் சும்மாவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுலேயே சும்மாவே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெட் கலரில் இருந்தது இப்போ வந்து ப்ரௌன் கலரில் மாறி வருது. நம்ம தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. ரத்தத்துலேருந்து இந்த நுரையீரலேருந்து இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பத்திர வரைக்குமே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். நான் வேறு பேன் மாற்றிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அகலமான பேனாக தான் நமக்கு வந்து இது வசதியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஈரலும் நுரையீரலும் நுரையீரலும் ரத்தமும் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியுமே நமக்கு நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றவும் நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையும் தேங்காய் துருளும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் வந்துட்டு இந்த தேங்காயோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நமக்கு வந்து எல்லாம் வதக்கி வரப்ப தேங்காய் வந்து கம்மியாயிரும். இதை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே இந்த 2 நிமிஷத்தில் அமர்த்திடுங்க. ரொம்ப நேரம் தேங்காய் சேர்த்து வதக்கக்கூடாது. அந்த சூட்லேயே வந்து வதங்கினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட நுரையீரல் ரத்த பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீக்கெண்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சம்மர் கிளைமேட்டில் கண்டிப்பாக நுரையீரல் செஞ்சு பாருங்கள். நம்மளோட உடம்பை சூட்டை வந்து நல்லா தணிக்கும். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். நான் வந்து மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.